இப்போ பச்சை மிளகாவை நம்ம ரொம்ப நாள் எப்படி கெடாமல் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பச்சை மிளகாய் கடையில் வாங்கிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி காம்பு எடுத்துருங்க. காம்பு எடுத்துட்டு நீங்கள் தண்ணியில் உப்பு கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இந்த காம்பு எடுத்த பச்சை மிளகாவை தண்ணியில் போட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு கழித்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி பிடிச்சி இது ஒரு ரெண்டு வாட்டி கழுவி இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் காய வச்சு வந்து நார்மல் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தாங்க நான் வச்சிருக்கேன். நீங்க எந்த பாக்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. அடியில ஒரு நான் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன், நீங்க டிஷ்யூ பேப்பர் கூட போட்டுக்கலாம். ஈரம் இல்லாம இந்த பச்சை மிளகாய் இதில் சேர்த்து மேல ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நீங்க மூடி வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய நாள் இந்த பச்சை மிளகாய் அழுகாம நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தனித்தனியாக பிரிக்கிறது இல்லை, அப்படியே தூக்கி வேலை செஞ்சுட்டு அப்படியே போட்டுடுறோம். அது வந்து இயற்கைக்கு ரொம்ப ஆபத்தானது, எல்லாருக்குமே தெரியும். இதே எப்படி நம்ம வேலை செய்யும் போதே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலான்றத இந்த டிப்ஸ். இதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு நெட் பேக் நிறைய கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் வாங்கும் போது. அப்புறம் இந்த பேக் வந்து நான் பாப்பாக்கு ஒரு 6 பேக்கெட் சாக்கோஸ் வச்சு இந்த ஒரு பேக் அப்படியே வரும். இதை வந்து நான் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ இந்த பேக்கில் தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கவர்ஸு, மண்டா குப்பை இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் இந்த நெட் பேக்கில் போட்டு வச்சுக்குவேன். குப்பை வரும்போது இதில் எடுத்து அப்படியே நான் போட்டுக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இயற்கைக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். இந்த டிப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்ல நம்ம எல்லார் வீட்லயுமே இது இருக்கும். இது பொதுவா ஈவினிங்ல இல்ல நம்ம எப்போ டீ போடுறோமோ அப்ப இதுல இஞ்சி ஏலக்காய் தட்டிக்குவோம். சம்டைம் என்ன பண்ணுவோம், இது மேல இல்ல சைட்ல இந்த கல்ல அப்படி வச்சிருப்போம், அப்படியே எடுத்துட்டு நம்ம இதுல தட்டிக்குவோம். சம்டைம் இது உள்ள ரொம்ப சின்ன சின்ன தூசுங்கள்லாம் இருக்கும், நம்ம கவனிக்க மாட்டோம். வாஷ் பண்ணிட்டு தட்டும் போது உங்களுக்கு சரியா மசியாது. அதனால இதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இது மேல இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம வீட்டுல குட்டி தட்டுங்கள்லாம் இருக்கும். குட்டீஸ் எல்லாம் சொப்பு சாமான வச்சிருப்பாங்க, இல்ல வேணும்னாலும் நீங்க இந்த மாதிரி குட்டியா ஒண்ணு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கி மூடி வச்சுட்டு இது மேல இந்த கல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள எந்த தூசும் போகாது. நம்ம எடுத்து அப்படியே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சமையல் செய்யும்போது கரண்டி யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம், இப்படி கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ் மேலே இப்படி வச்சுடுவோம். அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டவ் மேலெலாம் உங்களுக்கு நிறைய அழுக்காகும், நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ரொம்ப சுலபமானது, இந்த மாதிரி நடுவில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியை வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஸ்டவ் வந்து அழுக்காகாது. அப்படி உங்களுக்கு ஸ்டவ் மேலே வைக்க முடியல, இடம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம ஸ்டவ் பக்கத்திலேயே ஒரு இந்த தட்டை வச்சுக்கோங்க. அதுல இந்த கரண்டி வச்சுட்டு நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணனா உங்களுக்கு ஸ்டவ் நீட்டா இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி அரிசி டிஃபன் கூட வச்சுக்கிறீங்களா, இதெல்லாம் வந்து நிறைய குவான்டிட்டி இருக்கும். அதே மாதிரி கோதுமை இதெல்லாம் வந்து நம்ம கழுவி காய வைக்கும் போது நிறைய இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி கையில வடிகட்டும் போது ரொம்ப நேரமும் ஆகும் அரிசி எல்லாம் கொட்டும் போது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி நம்மகிட்ட எப்படியும் இருக்கும். இதில் நீங்கள் தண்ணி இழுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழேயும் வேஸ்ட்டாக கொட்டாது, சீக்கிரமாகவும் நீங்கள் தண்ணியை இழுத்துக்கலாம். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பால் கவர் பற்றின டிப்ஸ் தான். நம்ம பொதுவாக பால் கட் பண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு அலசி இதை என்ன பண்ணுவோம், அப்படியே தூக்கி ஒன்று குப்பையில் போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா இந்த பிளாஸ்டிக் சாமான் போடுற இதுலக்காக எடுத்து வைப்போம். இதில் என்ன ஆகும், உள்ளே கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம டப்பாவில் போடுறதுக்கு தான். இப்போது இதில் கொஞ்சமாக ஈரம் இருக்கும் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி செவத்தில் ஒட்டி வச்சுட்டிங்கன்னா நின்றுடும் ஃபுல்லாக தண்ணி. ஃபுல்லாக நீங்கள் எந்த பக்கம் கட் பண்ணுறீங்களோ அந்த வே வந்து கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு செவத்தில் ஒட்டி வச்சிங்கன்னா அப்படியே எதுவுமே கூட நீங்கள் பூச வேணாம், இதில் இருக்க ஈரத்துலேயே இந்த செவத்தில் ஒட்டிடும். ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆனதும் நீங்கள் எடுத்து நீங்கள் குப்பையில் போடுறீங்களோ இல்லை சேகரித்து வைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், உங்களுக்கு பூச்சி எதுவும் வராது. இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த பூண்டு வந்து எப்படி நசுக்கிக்கலான்றத பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம இந்த இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லில் தான் நம்ம தட்டிக்குவோம். இந்த ஒரு 4 பூண்டுக்காக வேண்டி நம்ம இதை இடிச்சுட்டு இதை வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சுதந்திரமாக இருக்கும். இது கூட வேண்டாம்,
நம்ம இந்த மாதிரி அடிகனமான ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இந்த பூண்டை வச்சுட்டு பெரிய கரையில் வச்சு நசுனாலே இதை பாருங்க இப்படி நசுங்கிடுவோம். இது வந்து நார்மலாக நம்ம பொரியலுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தட்டி போடுவோம். இதுக்காக மிக்சி வைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி கரண்டிலேயே நம்ம நசுக்கி எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் பொரியலுக்கு தேயிலை எடுத்து போட்டுக்கலாம். இந்த டிப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.